பெண்கள் நான் ஆறாம் வகுப்பு இ பிரிவு வேலம்மாள் வித்யாலயா சென்னையில் படிக்கின்றேன் நான் எழுதும் தமிழ் கவிதையில் நான் கண்ட மிக்க சிறந்த மூன்று எழுத்து என் அப்பா அப்பாவுக்கு நிகர் அப்பாதான் என்கிற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அப்பாவின் கடல் அளவு கோபம் கூட நொடி பொழுது மடங்கி விடுகிறது தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளை கண்டதுடன் என் தந்தை தான் என் ஹீரோ எங்கள் உலகமே எங்கள் அப்பா தான் இந்த உலகில் நான் பார்க்கும் நேர்மையான ஆண் என் அப்பா என் அப்பா தான் என் ஹீரோ ஒவ்வொரு செயல்களையும் எங்கள் நல்வாழ்வுக்காகவே கவனித்து ஆராய்ந்து செய்கின்றார் அப்பாவின் அழகான முரட்டு மீசைக்கு பின்னே ஒளிந்திருப்பது பாசமும் நேசமும் தான் சாமி பார்க்க தோல் மீது ஏறிய போது பலருக்கும் தெரியாதது ஏறி இருப்பது சாமி மீதுதான் என்று சந்தோஷமாக சிரித்தாலும் அந்த சிரிப்பிற்கு பின்னே தனது கஷ்டங்களை மறைத்திருப்பவர் அப்பா அப்பாவை பற்றி சில விஷயங்களை கூற ஆசைப்படுகிறேன் தன்னலம் கருதாத தாய்மையும் தலைவணங்கும் உன்னதம் தான் அப்பா சுயன தவிர்த்து சுமை சுகமென சுமக்கும் சுகந்தம் தான் அப்பா கலைகள் எல்லாம் வியக்கும் வண்ணம் கருத்தில் மெழுகும் உயிர் ஓவியம் தான் அப்பா உலக வரலாற்றில் பதியப்படாத உன்னத காவியம் தான் அப்பா அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு நடு கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் தாய்க்கு பின் தாரம் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது அவருக்கு நீங்க அவர் மட்டுமே அம்மாவின் பாசம் கருணையில் தெரியும் ஆனால் அப்பாவின் பாசம் கடமையில் புரியும் ஒரு தாய் தன் பிள்ளையை 10 மாதம் வயிற்றில் சுமக்கின்றாள் தந்தையோ பிள்ளையை சுமப்பான் தனது கல்லறை வரையிலும் அப்பாவை பற்றி சில பாடல் வரிகளை கூற ஆசைப்படுகிறேன் அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சனா மீச முடிக்கீரும் என்கின்ற பாடல் வரிகள் அப்பாவின் பெருமையை பற்றி போற்றுகின்றன அப்பா என்பது அறிவின் மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் மூச்சு பண்பின் பிறப்பிடம் பாசத்தின் வெளிப்பாடு மனைவிக்கு தலையணை மகளுக்கோ மடியணை மகனுக்கு வழிகாட்டி எனக்கு நடந்த சில சம்பவங்களை கூற ஆசைப்படுகிறேன் சிறு வயதில் நானும் என் அக்காவும் சைக்கிளில் உட்கார்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம் அப்போது என் அப்பா வெளியூருக்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் திடீரென சைக்கிள் கீழே விழுந்தது என் தலை மாடிப்படியில் பட்டு ரத்தம் வெளியேறின எல்லாரும் பயந்தனர் என் அப்பா என்னை தூக்கி கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கே 3 சைல்கள் போடப்பட்டன என் அப்பா எனக்கு அழுவாதே பயப்படாதே என்று ஆறுதல் கூறினார் அன்று என் அப்பா வெளியூருக்கும் செல்லவில்லை என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பா தான் இது போல என் அக்காவுக்கும் சில சம்பவங்கள் நடந்தது அதை கூட நான் ஆசைப்படுகிறேன் என் அக்கா சிறு வயதில் மேல்படியிலிருந்து 4 படியை தாண்டி கீழே விழுந்தார் அதை கண்ட அப்பாவும் அம்மாவும் பயந்தன சிறிது நேரம் கழித்து வாந்தியும் எடுத்தார் அப்பா என் அக்காவை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கே அந்த மருத்துவர் கூறினார் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து விடலாம் என்று சிடி ஸ்கேன் என்ன முடிவு வருமோ என்று அப்பா பயந்தபடி இருந்தார் அங்கே வேலை செய்யும் ஊழியர் கூறினார் நன்றாக பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கள் என்று என் மகளுக்கு எதுவும் ஆகவில்லை நன்றி கடவுளே என்று கூறினார் என் அப்பாவுக்கு நீங்க என் அப்பா தான் என் அப்பா என்னை எப்படி பார்த்து கொண்டாரோ நான் பெரியவளான பின் அவரையும் நான் அப்படி பார்த்து கொள்வேன் இந்த பேசும் வார்த்தை கொடுத்த நச்சினைக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நச்சினை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்